ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. என் இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் தினேஷ் அண்டர்ஸ்கோர் சின்னசுவாமி. கீழே லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் பேஜோடது. ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் கூட பாக்ஸில் என்னென்னலாம் கண்டென்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக அதை போய் செக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோனே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைக்ரோமேக்ஸ் புதுசாக லான்ச் பண்ண மைக்ரோமேக்ஸ் In 1B அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். 10,000 ரூபாய்க்குள்ளே மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ண ஒரு செம தரமான ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மைக்ரோமேக்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபோன்னே வந்து சொல்லலாம். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு டைம் சொந்தமாக அவங்களே வந்து ஒரு ஃபோனை டிசைன் பண்ணி அவங்களே வந்து இங்கே இந்தியாவில் இருக்க ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரும் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோன். அண்ட் இந்த ஃபோனை வந்து நான் ரொம்ப வந்து ஒரு ஹைப்போடு வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி காலையில் தான் வந்து வந்துச்சு. ஸோ முதல் நாளில் இந்த ஃபோனை எடுத்த உடனே எப்படி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நாளாக ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா என்னால் நான் வந்து சைனீஸ் பிராண்ட்ஸில் இருந்த மாதிரி தான் வந்து ஃபோன் வாங்கிட்டு இருக்கேன். லெனோவோ, ஹானர், அதுக்கப்புறம் இப்போது கரண்ட்டாக வந்து போக்கோ வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை தவிர எனக்கு வேறு எந்த சாய்ஸும் வந்து நல்லதாக வந்து தெரியல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், அதுக்கப்புறம் குவாலிட்டி வைஸ் எதுவுமே வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் கிட்டேருந்து என்னால் வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட ஃபோன்ஸும் வந்து இல்லை. ஸோ அது வந்து இப்போ வந்து மாறி இருக்குது. மைக்ரோமேக்ஸ் புதுசாக திரும்ப வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்க பார்டர் பிரச்சனை, அந்த வந்து பயன்படுத்திக்கிட்டு மைக்ரோமேக்ஸ் திரும்ப உள்ளே வரணும்னு பிளான் போட்டு இந்த ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணாங்க போன மாதம். அது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் வந்து ஸ்க்ராச்லேருந்து டெவலப் பண்ணி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன். ஸோ 6 மாதம் டெவலப்மெண்ட்டில் மைக்ரோமேக்ஸ்னால என்ன சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து போக போக நம்ம ரிவ்யூவில் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ கையில் எடுத்துலேருந்து எப்படி இருக்குது ஒரு நாளில், அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் மீடியா டெக்கோட Helio G35 ப்ராசர் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ப்ராசர், பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடுறது. ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஃபோனில் இருக்கலாம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த Helio G35 தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசர் யூஸ் பண்ணுற இன்னொரு ஃபோன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட C11 அப்படிங்கிற ஒரு ஃபோன். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து வருது. ஒரு 500 ரூபா முன்ன பின் இருக்கும், பட் இதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். அண்டு இந்த ஃபோனில் ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 64 GB ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 4 GB ரேம்ங்கிறத வந்து எந்த சைனீஸ் ஃபோன்ஸில் எதுலேயுமே வந்து எந்த பிராண்ட்லேயுமே வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ ரியல்மி C11லேயே பார்த்தீங்கன்னாலும் இதே ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க, பட் ரேம் வந்து 3 GB தராங்க, அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 32 GB தான் வந்து தராங்க. பட் இந்த ஃபோனில் சேம் ப்ரைஸ், ரியல்மி C11 ப்ரைஸுக்கே ஒரு செம்ம வேல்யூ ஃபார் மணியாக ஒரு நல்ல தரமான ஸ்பெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தம்ஸ் அப் டு மைக்ரோமேக்ஸ். ஸோ இந்த மாதிரி செம்ம ஸ்பெக்ஸு அதே மாதிரி செம்ம ப்ரைஸில் வந்து கொடுத்ததுக்கு. அதுக்கடுத்து இந்த ஃபோனில் இந்த ஹார்ட்வேரெல்லாம் பவர் பண்ணுறதுக்கு ஒரு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5000 mAh பேட்டரிங்கிறது வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ஒரு 1.5 நாள் யூசேஜ்க்கே வந்து கண்டிப்பாக போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது எல்லாத்தையோட பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் USB Type-C வந்து இருக்குங்க. ஸோ இதோட காம்படிட்டர்ஸ் Realme C11 இல்லை Redmi 8 இல்லை Redmi 9 எதுலேயுமே வந்து Type-C வந்து இல்லை. ஸோ இவங்க Type-C வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Type-C போர்ட் வழியாக நம்ம ரிவர்ஸ் சார்ஜிங்கும் வந்து பண்ண முடியும். இந்த 5000 mAh பேட்டரியை வச்சு நீங்கள் வந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து சார்ஜும் வந்து பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் சார்ஜிங். ஸோ அதுவும் வந்து ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதுக்கடுத்து இந்த 5000 mAh வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோமேக்ஸ்லேருந்து ஒரு 10W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், Type-C கேபிள். ஸோ மைக்ரோமேக்ஸ்க்கு வந்து ஒரு அக்கறையே இல்லைன்னு தாங்க சொல்லணும். என்விரான்மெண்ட்னால சுற்றுச்சூழல் மேலே வந்து ஒரு அக்கறையே இல்லை. ஸோ ஆப்பிள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் விற்கிறாங்க, அவங்களே வந்து சார்ஜர் தராத போது 8,000 ரூபாய்க்கு ஃபோன் தந்துட்டு சார்ஜரை விற்கிறாங்க பாருங்களேன். ஸோ டிம்கூக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க ராகுல் சர்மா, என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கும்படி எதுவுமே வந்து செய்யாதீங்க. அதுவும் பாருங்கள், 10W கொடுத்துருக்காங்க, 5W சார்ஜர் கூட தரல. ஸோ ஏன் மைக்ரோமேக்ஸ் இப்படி பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. ஸோ அவங்க 10W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நல்ல விஷயம். அண்டு இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60Hz தாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 720p டிஸ்பிளே. ஸோ HD டிஸ்பிளே தான், 1080p வந்து கிடையாது. 10,000 ரூபாய்க்குள்ள எந்த ஃபோன்லேயுமே வந்து கிடையாது. ஸோ இவங்களும் வந்து காஸ்ட்டை வந்து அதில் தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளேயில். ஸோ ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் எடுத்தோடனே
இவங்க எதில் அதிகமாக காசு கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளேல தான் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை நான் எடுத்து ஃபுல் பிரைட்னஸில் வச்ச போது கூட பிரைட்னஸ் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லைங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது பீக் பிரைட்னஸ்ஸு. இதை வந்து நீங்கள் 12 மணி வெயிலில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிரமமாக தான் வந்து இருக்கும். ஸோ டிஸ்பிளே தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க நிறைய காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து பெருசாக இல்லைங்க. நம்ம மோட்டரில் G9 இருக்க அளவுக்கு தான் வந்து சின்ன வந்து இருக்குது 8000 ரூபாய்க்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். அண்ட் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ பிக்சல் டென்சிட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். அது நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். இது யூஸ் பண்ணும்போதே நீங்கள் ஒரு 1080p ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ அது எதுவும் நம்ம குறை சொல்ல முடியாது. இவ்வளோ தான் வந்து நமக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து அவனால் தரவும் முடியும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்ம இன்டோர்ஸில் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து 8000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்களானே வந்து எனக்கு தெரியல. ஸோ பார்த்தா தான் தெரியும், மறந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் அடுத்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட சாஃப்ட்வேருங்க. பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஃபோனில் கூகுள் எப்படி சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்களோ, ஆண்ட்ராய்டு தயாரிக்கிறாங்களோ அதே ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்கும். டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க, எந்த ப்ளோட்வேர்ஸும் கிடையாது. ஸோ நம்ம ரெட்மி ரியல்மிலாம் பார்ப்போம்ல, எக்ஸ்ட்ராவாக டூப்ளிகேட் ஆப்ஸ், ஒரே மாதிரியான ஆப்ஸ் ஷவுமிலையும் கொடுத்துருப்பாங்க. கூகுளோட ஆப் இருக்கும், ஃபோட்டோஸ் ஆப் வந்து கூகுளோடது இருக்கும், அதுக்கப்புறம் ஷவுமியோட கேலரி ஆப் இருக்கும். அந்த மாதிரி டூப்ளிகேட் ஆப்ஸ் நிறைய வந்து இருக்கும். அது எதுவுமே கிடையாது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் வந்து ஆப் ட்ராயர்லேயே வந்து ஆப்ஸ் வந்து இருந்துச்சு. அதுலேயும் நான் இப்போ ஒரு 4-5 ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் எப்பவுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இருக்க போக்கோ வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். கண்டிப்பாக அது வாரண்டி முடிஞ்சோடனே ரூட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து போட்டுருவோம் அதில். ஸோ சாஃப்ட்வேர் வந்து அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிஇஓ ராகுல் சர்மா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ யூஸ் பண்ண தான் தெரியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் இதோட முழு ரிவ்யூவும் என்னால் சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து பெருசாக என்னால் சாஃப்ட்வேர் பக்ஸ் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ யூஸ் பண்ண தான் வந்து தெரியும் எந்ததெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் பக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து ஓகே, எல்லாமே வந்து இஸ் ஒர்க்கிங் ஃபைன். அண்டு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் போடலாம், அதுக்கப்புறம் மைக்ரோ எஸ்டியும் வந்து சேர்த்து போட முடியும். ஸோ மூணுமே வந்து அட் அ டைமில் வந்து போடலாம், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாதுங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்து கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு 13 MP ப்ரைமரி கேமரா, அப்புறம் 2 MP டெப் சென்சார் வந்து இருக்குது. ஸோ அந்த 2 MP டெப் சென்சார் வந்து ஒரு வேஸ்ட் தான் வந்து சொல்லுவேன். என் போக்குவரத்து ரிவ்யூவில் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி போடுறது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தாங்க நான் வந்து சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் அவங்க அந்த 2 MP டெப்த்தை யூஸ் பண்ணி போர்ட்ரேட் சார்ஜ் எடுக்க போகிறதில்ல. சாஃப்ட்வேர் தான் வந்து அந்த பிளர் எல்லாமே வந்து பண்ணும்போது இருந்தாலும் அந்த 2 MP எதுக்குன்னு வந்து எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங்க்கு தான். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோனில் வந்து டெடிக்கேட்டடாக கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ அமுத்தரோடனே டக்குன்னு வந்து ரெஸ்பாண்ட் ஆகுது, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உடனே நமக்கு வந்து வருது. இதுக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் வந்து கேட்கலாம், அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 8000 ரூபாய்க்கு சைனீஸ் ஃபோன்ஸோட முதல் தடவை ஒரு செம வேல்யூ ஃபார் மணி ஃபோனை வந்து நான் பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபோன்ஸ் தான் வந்து செம வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இந்த ரெட்மியாக இருக்கட்டும் பயங்கரமாக தாறுமாறான ப்ரைஸுக்கு ஒரு தாறுமாறான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. பட் அவங்களையும் மிஞ்சி மைக்ரோமேக்ஸ் இன்றைக்கி ஒரு செம ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. போக போக யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு மைக்ரோமேக்ஸ் வந்து இதில் எஃபர்ட் போட்டிருக்காங்க, எந்தளவுக்கு வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து திரும்ப ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட், அவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து மைக்ரோமேக்ஸ் திரும்ப பிடிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஃபோனாக வந்து இருக்கும். இது ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் கூட, அவங்க கரெக்டாக இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா திரும்ப அவங்க டாப்புக்கு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். போக போக ரிவ்யூவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் மொத்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் மனது விடைபெறுவது தினேஷ்.